நெல்லை வருங்கால வைப்பு நிதி மண்டல ஆணையாளர் ஜனத்குமார் நிருபர்களிடம் கூறுகையில், மத்திய அரசு சார்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சேர்ந்த 60 வயதை கடந்தவர்களுக்கு மாதம் ₹3000 பென்ஷனாக வழங்கப்படும். இதில் சேர விண்ணப்பிப்பவர்கள் 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாத ஊதியம் 15,000 குறைவாக இருக்க வேண்டும். இதுவரை அவர்கள் பெயரில் பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ தொகை கட்டியிருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. மேலும் விண்ணப்பதாரர்கள் ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு எண் ஆகியவற்றுடன் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இதில் ரிக்ஷா, ஆட்டோ தொழிலாளர்கள், தெரு வியாபாரிகள், மதிய உணவு திட்ட ஊழியர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், செங்கல் சூளை, விவசாய தொழிலாளர்கள், செருப்பு தைப்பவர், வீட்டு வேலை செய்பவர், நெசவு தொழிலாளர், தோல் மற்றும் சலவை, கட்டுமான தொழிலாளி உள்ளிட்ட தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் சேரலாம். இதில் சேருபவர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாதந்தோறும் ₹55 செலுத்த வேண்டும். இதேபோல் 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ₹80, 35 வயதிற்கு மேற்பட்டோர் ₹150 கட்ட வேண்டும். இதற்கு ஈடான தொகையை மத்திய அரசும் அவர்கள் கணக்கில் கட்டும். 60 வயதை கடந்த பிறகு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பேட்டியின் போது உதவி ஆணையாளர்கள் தீரேஷ், சந்திர நாகக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். He should produce their Aadhaar card and bank account number, where bank account number and IFSC code number is available. He has to sign a self-declaration format and registration will be through his biometric characters. And these are the criteria. As per Aadhaar in Aadhaar center, a common service center, he can register himself through his Aadhaar details, through his biometric confirmation, and after that he will have to sign a declaration form where he has to allow auto transfer of contribution for the following months. For the current contribution, it will be payable in cash at common service center. The managing agency which will be receiving the contribution is LIC, Life Insurance Corporation of India, in collaboration with common service center people. So registration is with the common service center and fund manager is LIC. The overall ministry who is controlling and monitoring this scheme is Ministry of Labour and Employment, Government of India. It's a central government sponsored scheme. The contribution starts at the age of 18 years is minimum ₹55 for the member, and equal contribution is given by Government of India. At the age of 40 years, if anybody joins the scheme, the maximum contribution will be ₹200 per month, and equal contribution will be shared by the Government of India. These are the rate of contributions. And except first month, for the all following months, the fund will be automatically transferred from their bank account. For that, a declaration has to be signed and given in the common service center. Government of India vandu pudhu oru pension scheme kondu vandirukku. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தான் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அவங்களோட சைட்லேருந்து இந்த ஸ்கீமை அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், ஷாப்கீப்பர்ஸ், டெய்லி வேஜஸ் லேபரர்ஸ், யார் வேணாலும் இந்த ஸ்கீம் ஸ்கீம்குள்ளே வரலாம். மேஜர் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களோட வயசு வந்து 18-40 இருக்கணும், அவங்களோட சம்பள 15,000 விட கம்மியாக இருக்கணும், இபிஎஃப், இஎஸ்ஐ, என்பிஎஸ் இந்த எந்த ஸ்கீமோட மெம்பரோ அவங்க இப்போ வரைக்கும் இருக்கக்கூடாது, அது போக இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. அது இது வந்து ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா வந்து 18-40 வரைக்கும் மட்டும் இருந்தவங்களும் இந்த ஸ்கீம்குள்ளே வரலாம். இவங்களுக்கு ப்ரீமியம் லிஸ்ட் வந்து நம்ம பேம்ப்ளெட்லேயே கொடுத்துருக்கோம். அந்த ப்ரீமியம் தான் கடைசி வரைக்கும் 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம்.
60 தாண்டினதுக்கு அப்புறமா அவங்க பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வருவாங்க. பென்ஷன் எல்லாருக்குமே ஒரே பென்ஷன் தான், 3000. ஸோ ப்ரீமியம் மட்டும் ஒவ்வொரு ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கு ஒவ்வொரு மாறும். அந்த அவங்க எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்களோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேம் அதே அமௌண்ட்டை அவங்களோட அக்கௌண்ட்டில் கட்டுவாங்க. இப்போது 60 வரைக்கும் அவங்க பென்ஷன் கட்டலாம், 60 அப்புறமா 3000 பென்ஷன் வாங்குவாங்க. நடுவில் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு தகுதியான பெனால்ட்டி, நடுவில் விட்டுட்டு போனால் அவங்களுக்கு அது பெனால்ட்டி கட்டிட்டு திரும்பி அது கண்டினியூ பண்ணலாம். இல்லை நடுவில் யாராவது பென்ஷன் மெம்பர் இருந்து அவங்க கட்டவங்க அவங்க இருந்து போனால் அவங்களோட புருஷம் இல்லை பொண்டாட்டி யாராவது அது அந்த அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணி அவங்கள அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இபிஎஃப் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க் வச்சுருக்கோம். எந்த டவுட் இருந்தாலும் இங்கே வந்து அவங்க கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து காமன் சர்வீஸ் சென்டர், ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர். எந்த சென்டருக்கு போனாலும் எல்லா சென்டர்லேயும் இந்த ப்ரொவிஷன்ஸ் உண்டு. இப்போதைக்கு நம்ம டியூட்டிகோரன் ஆஃபீஸில் வந்து நாங்களே இன்னொரு காமன் சர்வீஸ் சென்டர் ஒரு டெஸ்க்கை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். நம்ம காமன் சர்வீஸ் சென்டர் நம்ம டியூட்டிகோரன் ஆஃபீஸுக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வாரம் வந்து நம்ம திரும்பி காமன் சர்வீஸ் சென்டர் டெஸ்க் திருநெல்வேலி ஆஃபீஸ்க்குள்ளேயும் வர்றதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் எடுக்கணும்ன்றது நம்மளோட மனவி. தேங்க்யூ.